Hi friends, good morning. So, I am vlog morning. So, I am going to Okay, morning. I am going to seeds. Herb seeds கொஞ்சம் வாங்குனேன் அத தான் வந்து இன்னைக்கு வந்து பிளான் பண்ணிரலாம் அப்படிን இருக்கேன் சோ நான் வந்து இதுல வந்து நிறைய herb seeds வாங்குனேன் சோ வித்தியாசமா ட்ரை பண்ணலாம்னு நார்க்கல இது வந்து கிரஸ் வாட்டர் கிரஸ் அதுக்கு அப்புறம் ஸ்ட்ராபெரி இது இன்னைக்கு பிளான் பண்ணோம் அதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா மின்ட் வைல்ட் ராக்கெட் எல்லாமே வித்தியாசமானது லெமன் பேசில் அதுக்கு அப்புறம் இது என்ன நேம் போடல நான் இப்ப வந்து ஸ்ட்ராபெரி கூட ரோஸ்மெரி மட்டும் வைக்க போறேன் ரோஸ்மெரி இருந்துச்சு இது டாரகான் இதெல்லாம் ஹர்ப் இதெல்லாம் அந்த இன்டர்நேஷனல் டிஷ் பண்ணும்போது உள்ளது இது லாவெண்டர் லாவெண்டரும் பிளான் பண்ணோம் அதுக்கு அப்புறம் அஸ்பாரகஸ் இது என்னது ரோஸ்மெரி அதுக்கு அப்புறம் லெமன் பாம் சோ நான் வந்து இன்னைக்கு ஸ்ட்ராபெரியும் ரோஸ்மெரியும் மட்டும் பிளான் பண்ண போறேன் சோ நான் இந்த ஒரு தொட்டில அந்த சைடு ஸ்ட்ராபெரியும் இந்த சைடு வந்து ரோஸ்மெரியும் வைக்க போறேன் அதனால இதுல ஒரு டிவிஷன் மாதிரி ஒன்னு வச்சிர போறேன் இந்த தெர்மோகோல் வச்சு So, we have a strawberry deep and deep. That's why we have to plant this water. We have to plant the strawberry bush on the side. That's why we have to plant this water. This is the rosemary. Rosemary is a very soil. Okay, so இங்க பாருங்க இந்த சைடு வந்து ஸ்ட்ராபெரி வச்சிருக்கேன் இந்த சைடு வந்து ரோஸ்மெரி சோ ரோஸ்மெரியில லைட்டா குழி மாதிரி போட்டு வச்சு வச்சாச்சு இப்ப தண்ணி ஊத்திரலாம் சோ இந்த இடத்துல வச்சிருக்கேன் இப்ப வந்து தண்ணி ஊத்திர போறேன் தண்ணி ஊத்தியாச்சு இது வந்து கூல் வெதர் crop னால நான் வந்து direct sunல வரல இந்த இடம் வந்து அந்த அளவுக்கு sunlight வராது லைட்டா தான் sunlight கிடைக்கும் அதனால இந்த இடத்துல வச்சிருக்கேன் சோ இது வந்து germinate ஆச்சுனா நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அப்புறம் வந்து இந்த seed என்னன்னு நான் உங்களுக்கு வந்து recommend பண்றேன் சோ மஹாவோட hair care routine கேட்டிங்க சோ first வந்து இவளுக்கு இந்த அடர்த்தியான hair வந்து எங்க gene ல இருந்து வந்துச்சு சோ எனக்கு இப்போ எனக்கு வந்து conceive ஆகி குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல hair fall இருந்துச்சு சோ அது வரைக்குமே எனக்கு வந்து நல்ல அடர்த்தியா இருக்கும் சின்ன வயசுல எல்லாம் சோ எங்க family gene la vandu enakku anjana kanisha ke ellathukume konja thick hair da so idu adhe maari da maha ko so iva hair ku vandu na perusa alla care edhuvume edukkradilla oil apply pannite shampoo weekly twice vandu shampoo potuduven avlo da adha thalli vandu nari long ivulukku vandu thick a long hair irukradunala pain vandu nariya varum so adukku vandu na ipo recent ah na vandu enoda net comb oru nimisham adu eduthu varen So, this இருக்குல இது நான் பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கேன் இது வந்து நெட் ஃப்ரீ னு ஒரு கோம்ப இந்த கோம்ப வச்சு தான் நான் வந்து இவ்வளவு நாள் வந்து இவளுக்கு தலையில வந்து ஈறு பேன் எல்லாத்தையும் எடுத்துட்டே இருப்பேன் அது வந்து எப்படின்னா எப்படி தான் எடுத்தாலுமே வந்து ஒரு 10 நாள்ல திரும்பி திரும்பி வந்துரும் சோ அதனால அதுக்கு வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி லாங் ஹேர் இருக்கும்போது ஏதாவது ஒரு ட்ரீட்மென்ட் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அது வந்து சுனிதா வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்ட பத்தி சொன்னாங்க இந்த பேனுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் சோ இது வந்து பெர்லைஸ் அப்படினு சொன்னாங்க So, this is long hair. வந்து உங்களுக்கு 60 gram bottle இருக்கு short hair 60 gram bottle long hair 120 gram இருக்குல So, இது வந்து அவங்க சொன்னபடி பார்த்தா இதுல திருப்பி வரவே வராது பேன் அப்படினு சொன்னாங்க சோ இத தான் நான் இன்னைக்கு வந்து மஹாக்கு வந்து ட்ரை பண்ண போறேன் மஹாக்கு சிரிப்பு வந்தாச்சு அடுத்து என்ன பேன் வராதுன்னு சொன்னேன்
ஸோ அடிக்கடி அந்த ப்ராப்ளம் வரும். அது குழந்தைங்க அதுவும் கேர்ள் பேபிஸ் இருந்தால் லாங் ஹேர் இருக்கும்போது வந்து இந்த ப்ராப்ளம் அடிக்கடி வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற ஆயில் எப்போவுமே ஸ்பெஷல் ஆயில்லாம் ஒன்றுமே கிடையாது, நார்மல் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அனுஷாவோட ஆயில், அதுதான் மகாக்கு ஹேருக்கு மெயினாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஆயில் வந்து நல்லா போட்டு நேற்று வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது. நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மலாகவே நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். நான் வந்து நார்மலாக தான் வாஷ் பண்ணேன், ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி தான் ஷாம்பு போட்டேன். இப்போ வந்து ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது. இதில் வந்து நம்ம இவளுக்கு வந்து இந்த பெர்லைஸோட க்ரீமை வந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் அப்ளை பண்ணிட போகிறோம். ஈரமாக இருக்கக்கூடாது, ட்ரை ஹேராக தான் இருக்கணும். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிட போகிறோம். ஓகே, இப்போ நான் அதை தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த பெர்லைஸை ஃபஸ்ட்டு பற்றி சொல்லிடுறேன். இது வந்து பயப்படவே வேண்டாம், இது வந்து ஒரு என்ன சொல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ரெக்கமெண்டட் தான். இது வந்து ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும், ஷாம்பு கிடையாது, ஜஸ்ட் க்ரீம் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பெயின் ஈறு எல்லாமே வந்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சீப்பை வச்சு சீவினாலாம் எல்லாமே வந்துடும், திருப்பி ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இது 20 வருஷத்துக்கு மேலே இருக்குது. உங்கள் குழந்தைக்கு வந்து இந்த இரிட்டேஷன் எதுவுமே வராது. நான் இது இன்னொருக்கா வந்து என்ன சொல்ல, ஏன் ஹெட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இரிட்டேஷன்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதை தான் வந்து மகாவுக்கு வந்து ட்ரீட் பண்ண போகிறேன். இப்போ ஹேரில் உள்ள பேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாலே ஹேர் வந்து க்ளீன் ஆகி குழந்தைங்க ஃப்ரீயாக இருக்கும். இவளுக்கு வந்து பேன் தொல்லை வந்து பெரிய தொல்லை. அப்படிதானே மகா, பேன் இனி வரவே வராதா? ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் எல்லாம் இல்லவே இல்லை, ரொம்ப ஆரஞ்சு கலர்ல ஒரு ஜெல் மாதிரி இருக்கு. இந்த க்ரீமை வந்து நான் தலை ஃபுல்லா அப்ளை பண்ணிருக்கேன். அப்ளை பண்ணிட்டு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும். அம்மா தலை தானே குளிப்ப, தலையில அப்ளை பண்ணிருக்கீங்களா? கொண்டு போட்டு வச்சு போட்டிருக்கா. இந்த பேன் மட்டும் தான் இருக்கு, இந்த பேன் மட்டும் போயிட்டுனா நான் ஃப்ரீயா போட்டுறேன் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண போறோம். ஸோ ஒரு 10 minutes அப்படி நல்லா ஊறினோன்னே தலையை வந்து சும்மா தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பேன் ஈர ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சீப்பு இல்லைன்னா பேன் சீப்பை வச்சு சீவிட்டா போதும். ஸோ 10 minutes கழிச்சுட்டு நான் இவளுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த பெர்லைஸ் இதை யூஸ் பண்ணுவீங்கள்ல, யூஸ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சீவிட்டிங்கன்னா 90% இது வந்து போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஈர் ஏதாவது 1-2 ஈர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது திருப்பி இதாகும்ல, அதனால நெக்ஸ்ட் வீக்கும் கூட ஒருக்க போட்டுட்டீங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு இப்போ நான் இதில் 1/2 bottle யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு 1/2 bottle நெக்ஸ்ட் வீக்கும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும். ஸோ இதில் இவளுக்கு வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன்.
ஓகே பெட்டு விரிச்சாச்சு, இதுதான் என்னோட மார்னிங் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட் எங்கே வாங்கினீங்கன்னு போன வ்ளாகில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து ஃபிட்டட் ஷீட்டு பிங்க்கு, இது வந்து அமேசானில் வாங்கினேன். இதுக்கு ரெண்டு பில்லோஸ் வரும், பின்னாடி உள்ள பில்லோ கவர் என்னோடய பழைய இதில் உள்ளது. இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஸோ இது வந்து 50% ஆஃபரில் இருந்துச்சு, அதனால் இந்த கம்ஃபர்ட்டர் வந்து ஹோம் சென்டரில் வாங்குச்சு. உங்களுக்கு வேணால் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஓகே, ஸோ நாங்கள் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. மெஹி தெளிக்கும். ஓகே, ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து லைட்டாக பெயின் சீப்பை வச்சு சீவ போகிறேன். உங்கள் கொட்டீஸ்க்கு வந்து ஈர் வந்து நிறைய இருக்குன்னு வைங்களேன், நான் வந்து இந்த நிட்டு கோம்பு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ஈர் எல்லாத்தையுமே எடுத்துரும். ஸோ குட்டீஸ்க்கு ஈர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பெயின் சீப்பை வச்சு கூட சீவி எடுத்துடலாம். நான் இவங்களுக்கு ஏற்கனவே ஒருக்கா ஈர் வந்து எடுத்தேன், அதனால் எல்லா பெயினுமே இப்போ செத்துருக்கும். ஸோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது எல்லாமே வந்து டெட் லைஸை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். முதல் வந்து சிக்க எல்லாத்தையும் எடுத்துறேன். சோ அந்த கிரீம் வந்து ரொம்ப மைல்டா தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம ஹேரும் வந்து ட்ரை ஆகவே இல்லை, நல்ல இதா தான் இருக்கு, சாஃப்டா தான் இருக்கு. சில சமயம் சில இதெல்லாம் போட்டா ட்ரை ஆயிடும், அதனால ஆனா இப்படி வந்து இதுவங்க இந்த கிரீம் போட்டுட்டு வாஷ் பண்ணும்போது ஹேர் வந்து ட்ரையே ஆகல. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பேன் சீப்பை வச்சு ஃபுல்லாக வந்து சீவிட போகிறேன். ஃபுல்லாக நம்ம சீவி எடுத்துட்டோம்னா அவ்வளோ செத்த இதுவும் வந்துடும். நீ கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மகாவுக்கு வந்து மெயினாட்டு நான் வந்து வீக்லி 2 times இல்லைனா 3 times நல்ல ஸ்கேல்பில் படுற மாதிரி ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு ஷாம்பு போட்டு கழுவி விட்டுருவேன். அது ஒரு 2 hours ஓவர் நைட்டு நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த ஸ்கேல்ப் வந்து எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ணும். அதை அப்சர்வ் பண்ணோன்னே ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஆக்சுவலி நான் யூஸ்வலாக பெயின் சீப்பை வச்சு சீவி விடுவேன். இந்த வாட்டி தான் இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் மகாவுக்கு வந்து தலையை ஃபுல்லாமே வந்து ஒரு பெயின் சீப்பை வச்சு ஃபுல்லாக எடுத்தேன். அவ்வளோ செத்த பேனாக வந்துச்சு. ஸோ இப்போ வந்து தலையில் வந்து ஒரு பேன் இல்லை. ஸோ ஃபுல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு, அதனால் இப்போ ஒரு குளிச்ச செடை மாதிரி கட்டியிருக்கேன். ஸோ இது வந்து க்ரீம் பேஸ்டாக இருக்கு. மஹிக்கு வந்து நான் யூஸ்வலாகவே அந்த பேன் சீப்பை வச்சே சீவி எடுத்துருவேன், ஏன்னா சின்ன ஹேராக இருக்கிறதுனால, அதனால் அவளுக்கு நான் அதை யூஸ் பண்ணல. இவளுக்கு வந்து லாங்காக இருக்கிறதுனால அந்த சீப்பை வச்சு சீவும் போது நல்லா வலிக்கவும் செய்யும், பேன் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அதனால அந்த இந்த பெர்லைஸ் வந்து க்ரீம் பேஸ்டாக இருக்கிறதுனால முடிக்கு வந்து இரிட்டேட்டிங்காகவும் இல்லை, நம்ம முடியை வந்து சாஃப்டாக தான் வச்சுருக்கு. சில ஷாம்பு அந்த பெயினுக்குள்ள ஷாம்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணால் வந்து முடி வந்து ஒரு மாதிரி ரஃப் ஆட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து அப்படி இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் பார்க்கும்போது அவள் தலையில் ஒரு பெயினுமே இல்லை. ஸோ இனி 1 week கழித்து திருப்பியும் இதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன்னா அவள் தலையிலேருந்து கம்ப்ளீட்டாக போயிடும் பெயின். ஸோ இதுதான் வந்து நான் மெயினாக மகாவுக்கு வந்து சுனிதாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவங்க தான் இந்த ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க எனக்கு. ஸோ உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வந்து பெயின் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு வந்து நானும் ஹைலி ரெக்கமெண்ட் இது பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நான் இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன். நீங்கள் அதில் செக் பண்ணிடுங்க, நீங்கள் எப்படி வாங்கலாம் எல்லாமே நான் அதில் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஈவினிங் ஆயாச்சு, நான் வந்து செடிக்கு தண்ணி ஊற்ற வந்தேன். ஸோ அப்போ வந்து குயிக்காட்டு உங்களுக்கு ஒரு கார்டன் அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது வந்து இக்ஸோரா பிளான்ட்டு, இதை நான் வந்து ஒரு 1 week முன்னாடி தான் ப்ரூன் பண்ணேன். ஸோ சைட்லலாம் கட் பண்ணி விட்டோன்னே இங்கே பாருங்கள் நிறைய புது மொட்டெல்லாம் வந்திருக்கு. ஸோ கட் பண்ணி விட 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 உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய இடத்துல மொட்டு வரும். ஸோ இங்கே சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து அழகுக்குள்ளே பூத்தோம், அதனால் பெரிய அப்டேட்லாம். ஆனால் மணி பிளான்ட் வந்து வச்சு இது நல்லா வளர்ந்துருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோதான் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த டேபிள் ரோஸ் இருக்குல்ல, அதுவும் அழகாக பூத்துருக்கு. ஸோ இது வந்து அந்த பான்சாய் மேங்கோ ட்ரீ. இதில் வந்து இந்த சைட்லேருந்து ஒரு பிரான்ச் வந்து இந்த இடத்துல நிறைய இந்த பூ மாதிரி வந்திருக்கு. ஸோ காய் வைக்குமான்னு தெரியல, வச்சா சொல்கிறேன். அப்புறம் இந்த ரெண்டு சைடும் இது இருக்குது.
அடினம். ஸோ அப்புறம் இந்த அடினம் ஏன் கட் பண்ணி விட்டீங்கன்னு கேட்டிங்கல்ல, ஸோ இது வந்து இப்படி குச்சி மாதிரி வளர்ந்துச்சா, அதனால் ப்ரூன் பண்ணி விட்டேன். ப்ரூன் பண்ணி விட்டு ஒரு 10 நாளில் இங்கே பாருங்கள் புது புது லீவ்ஸ் எல்லாம் கீழேருந்து வர ஆரம்பிச்சிடும். என்ன ஒரு லீஃப் வந்திருக்கா, அதனால தான் நம்ம அடிக்கடி செடியெல்லாம் வந்து கட் பண்ணி விடணும். இது கீழே வந்து புதினா, புதினா வந்து அழகாக வளர்ந்துருக்கு. கொத்தமல்லி கீரை வந்து எல்லாமே போச்சு, ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு 3 வெண்டைக்காய் சீடை எடுத்து நான் இந்த குழியில் போட்டு விட்ருக்கேன். இதை வந்து கொஞ்சம் வளர்ந்தவொன்னே கொண்டு அந்த பிளான்ட் அங்கே வைக்கணும். ஸோ டோட்டலாக ஒரு 5 வெண்டைக்காய் செடி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதெல்லாமே அழகுக்குள்ளது. இங்கே பாருங்கள் கருவேப்பிலைக்கு இது மாதிரி கெட்டி விட்டேன். ஏன்னா ரொம்ப புஷ்ஷாக வளர்ந்துச்சு, அதை இப்படி கெட்டி விட்ருக்கேன். ஸோ அது வந்து ஒழுங்காக வளரும். உள்ளே நம்ம பேர்ட்ஸ் வந்து நல்லா ஜாலியாக இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே பிளான்ஸ். இதில் வந்து மேரிகோல்டு போட்டிருந்தேன், நம்ம நாட்டு மேரிகோல்டு. அது வளர வளர அதை எடுத்து காய்கறி தோட்டத்தில் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு 3 பிளான்ட் இருக்குது, இது கொஞ்சம் வளர்ந்தோன்னே எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் பிளான்ஸ். இங்கே வந்து இக்ஸோரா, இதுவும் நல்ல இக்ஸோரா வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து பூ பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் கலராக வாங்கி வச்சுருங்க. ஏன்னா இது லோ மெயின்டெனன்ஸ், எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை, ப்ரூன் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ப்ரூனிங்கை பற்றி பேசும்போது இன்னொன்று காணிக்கிறேன் பாருங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தெரியுமா, நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இந்த சைடில் வச்சுருக்கிற செடியெல்லாம் நான் ப்ரூன் பண்ணி விட்டேன்னு சொன்னேன் தெரியுமா. ஸோ இப்போ ப்ரூன் பண்ணி விட்டோன்னா சைடில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து எல்லாத்துலேயும் மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் நிறைய, இதெல்லாம் ஒரு கம்பாட்டு கொண்டு வந்து வச்சது, நான் வளர வளர கட் பண்ணி விட விட சைட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்துடுச்சு. ஸோ என்ன பாருங்கள், ஸோ இதை நீ கட் பண்ணி விட 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 நிறைய கொத்தாட்டு வரும், உங்களுக்கு இந்த ஓரம் ஃபுல்லாக கொத்தாட்டு செடி இருக்கும். ஸோ அப்போ இவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து மேலே வச்சிருக்கிற அந்த சீடு இதிலிருந்து அணில் சாப்பிடும்போது கீழே சன்ஃப்ளவர் சீட்ஸ் விழுந்துச்சா, அதில் வந்து சுற்றியிலும் வந்து கொஞ்சம் விழுந்து மழை ஒரு டைம் மழை சீசன் இருக்கும்போது வளர ஆரம்பிச்சிருச்சு அது. ஸோ அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன், ஏன்னா இங்கே இப்படி சுற்றி சன்ஃப்ளவர் இருந்தால் நல்லா தானே இருக்கும். அதனால் அது எல்லாமே ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. இங்கே பார்த்தீங்களா, நான் அதை பிடுங்கவே இல்லை, இதை அப்படியே விட்டுட்டேன். விட்டுட்டு தண்ணி ஊற்றும்போது மட்டும் அப்படி விடுவேன். ஸோ இப்போ இந்த லீஃப் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு காம்போஸ்ட் பின்னில் போட போகிறேன், அது உங்களுக்கு நான் காணிக்கிறேன் ஒரு செகண்டில். ஸோ இதில் விழக்கூடிய ட்ரைட் லீவ்ஸை தான் வந்து காம்போஸ்ட் பின்னில் போடுவேன். அதுக்கப்புறம் காய்கறி தோட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த 2 தொட்டியில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, இது குக்கும்பரும் வாட்டர் மெலனும் போட்டிருக்கேன். அது 2 நாள் முன்னாடி தான் போட்டேன், இன்னும் வளரலை, வளர்ந்த காணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிளான்ட் வேறு இடத்துல வச்சுப்பேன், நான் இப்போதைக்கு இதில் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இடத்துலையும் நான் வந்து புடலங்காய் வந்து சீடு போட்டிருக்கேன், அதுவும் இன்னும் வளரலை. இது பாருங்கள், இந்த 2 வந்து பூசணிக்காய். ஸோ பூசணிக்காய் வச்சுட்டு அது சைடில் ஃபுல்லாக அந்த காஞ்ச இலையை போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஒன்று இலை போட்டால் வந்து மண்புழு வந்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும், அதுக்கு வேண்டி போடுவாங்க. இன்னொன்று வந்து ஒரு செக்யூர் இதுக்கு வேண்டி, டைரெக்டாக தண்ணி விடும்போதும் அந்த இலையில நம்ம விட்டால் போதும், ஒரு ரொம்ப இந்த இடம் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும், அதுக்கு வேண்டி இலை போட்டு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலை காய காய இந்த இடம் ஃபுல்லாக செடி வளரும்போது கவர் பண்ணிடணும்னு இருக்கேன், இப்படி மண்ணாக இருக்க வேண்டாம் அப்படின்னு. ஸோ இது வந்து லெமன் ட்ரீ, இது வந்து ஆரஞ்சு, ரெண்டுத்தையும் இங்கே கொண்டு வந்து பிளான் பண்ணிட்டேன் ஓரமாட்டு. இது வந்து என்னென்னா டர்னிப், நூல் கோல்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி வளரும்னு தெரியல, ஏன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை பார்க்க. மற்றபடி நம்மளோட வெண்டைக்காய் செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வெண்டைக்காய் செடி. ஸோ இதில் வந்து வெண்டைக்காய் பறிக்கணும். இன்னும் ஒரு வெண்டைக்காய், நிறைய வெண்டைக்காய் வந்திருக்கு. ஸோ மொத்தம் 4. இன்னும் ஒன்று இருக்கா, இன்னும் ஒன்று இருக்கா, இன்னும் ஒன்று இருக்கா. ஸோ நிறைய வெண்டைக்காய் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று, இன்னும் ஒன்று, இனி இன்னும் 2 சொன்னேன்ல, அது இந்த இடத்துல வச்சுருவேன். அதுக்கப்புறம் இது பொட்டேட்டோ. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் க்ரீன் பேக் வச்சுருக்கேன், ஃபுல்லாக க்ரோ பேக். ஸோ தக்காளியில் வந்து பூ வரல பூ வரலன்னு நினச்சிட்டே இருந்தேன், பார்த்தா ஒரு வழியாக பூ வந்துடுச்சு. நான் இருக்குல்ல, இது ஃபுல்லாமே தக்காளி, ஒவ்வொரு வெரைட்டி, நாட்டு தக்காளி, செரி டொமேட்டோ, ஹேர்லூம் டொமேட்டோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ நான் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து டொமேட்டோ வந்து வச்சுட்டேன். இதில் வந்து ஒவ்வொரு டொமேட்டோவும் ஒவ்வொரு வெரைட்டி. ஸோ இதில் வந்து செரி டொமேட்டோ இருக்குது, அந்த 2 செரி டொமேட்டோ. இது வந்து நார்மல் டொமேட்டோ, இது வந்து ஹேர்லூம் டொமேட்டோ. ஹேர்லூம் டொமேட்டோனால் நல்லா பெருசாக வரும். ஸோ
இப்போதான் வந்து எல்லாத்துலேயும் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே நான் டொமேட்டோ கேஜில் வச்சுருக்கிறதுனால எனக்கு அது ப்ராப்பராக வளருது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டொமேட்டோ பிளான்ட்டை ப்ரூன் பண்ணோம், ஆனால் எனக்கு வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நான் அது பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பம்ப்கின், ஸோ நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வருது, வருங்க இங்கே பாருங்கள், நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும். ஸோ இந்த பட்டர்ஃப்ளையை தான் நான் ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கேன். ஸோ அது இங்கேயே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெண்டைக்காய் தக்காளி முடிஞ்சு அடுத்து இந்த சைடு வந்தீங்கன்னா சில்லி. இந்த மிளகா செடி வந்து என்னை படாத பாடுபடுத்திடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகா செடியில் வந்து லீஃப் வந்து கேர்லிங் சொல்லுவாங்கள்ல, அது வந்து பயங்கரமாக ஃபுல்லாக கேர்ள் ஆகிடுச்சு. நான் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ஆக்சுவலி 6 பிளான்ட்ஸ் இருந்துச்சோ, இதுலேருந்து 3 எடுத்து அங்கே மண்ணில் வச்சுட்டேன், 3 பிளான்ட்டை மட்டும் இந்த தொட்டியில் வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படின்னா பூ வரும், குட்டியாக பூ வரும், அதுக்கப்புறம் காய் பிடிக்காது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாமே லீஃப் வந்து கேர்லிங் மாதிரி இருந்து. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எப்சம் சால்ட் இருக்குல்ல, ஸோ அந்த சால்ட்டை தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் ஊற்றினேன். அது ஊற்றினோன்னா அந்த லீஃப் கேர்லிங் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிட்டு இன்னும் பூ வந்திருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து காயும் வந்து பூ வர வர காயும் பிடிச்சிருச்சு. ஸோ இவ்வளோ நாள் காய் பிடிக்காமல் இருந்துச்சு, அந்த இது ஊற்றினோன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் தெரியுது. இந்த வரேண்டா. அதுக்கப்புறம் இங்கே வந்து முள்ளங்கி. ஸோ இந்த முள்ளங்கி இன்னும் ஒரு 1 வீக்கில் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லெட்யூஸ். லெட்யூஸ் வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பீட்ரூட். பீட்ரூட் வந்து இது வளர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் இது வந்து ரியல் லீஃப் வரல, இன்னும் ரியல் லீஃப் வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. அது வந்தோடனே இதை நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவேன் வேறு மண்ணுக்கு. வரேம்மா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம். ஸோ கேப்சிகமும் அழகாக வளர்ந்துருக்கு. ஸோ இது கேரட்டு. அதுக்கப்புறம் ஸ்பினச் பாருங்கள், பேபி ஸ்பினச். பேபி ஸ்பினச் வந்து ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. இந்த ரெண்டும் கத்திரிக்காய். என்ன வெரைட்டின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து என்ன வெரைட்டின்னு தெரியல, க்ரீன் கத்திரிக்காவாக இருக்கும் இல்லைன்னா எக் பிளான்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஷியோராக இது என்ன வெரைட்டின்னு தெரியல, காய் வந்தால் தான் தெரியும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலப்பினோ சில்லி. இதில் வந்து 5 பிளான்ட் இருக்குது. ஸோ இதை வந்து மாற்றி விடணும், ஆனால் இதில் அழகாக வளர்ந்துட்டே இருக்கிறதுனால எங்கே மாற்றேன்னு தெரியல எனக்கு, அதனால் இதிலேயே வச்சுருக்கேன். பைனாப்பிளும் வந்து நல்லா பிடிச்சிடுச்சு, ஆனால் 3 வருஷம் கழித்து நான் உங்களுக்கு பைனாப்பிள் அப்டேட் கொடுக்குறேன். ஏன்னா இந்த பைனாப்பிள் வளர்கிறதுக்கு 3 இயர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே பீட்ரூட் பாருங்கள். ஸோ இந்த பீட்ரூட் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு. ஒரு கேரட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் வளர்ந்துருக்கு கேரட்டும் பீட்ரூட்டும். இந்த ரெண்டுத்தில் வந்து ஒன்றில் வந்து என்ன போட்டேன், டிண்டான்னு ஒன்று போட்டேன், இன்னொன்றில் வந்து பீன்ஸ் ஒன்று போட்டேன். ஸோ அது ரெண்டும் இன்னும் ஜெர்மினேட் ஆகலை, இப்போ 3 டேஸ் முன்னாடி தான் போட்டேன். அதுக்கப்புறம் இதுவும் வந்து இது என்னது, கத்திரிக்காய் தான். ஆமாம், இது ஏன் இப்படி லீஃப் கேர்ல் இருக்குன்னு தெரில. அப்புறம் இதுவும் கத்திரிக்காய் தான், இன்னொரு வெரைட்டி. இது வந்து ஸ்பினச்சு, அங்கே ஸ்ப்ரிங் ஆனியனும் கார்லிக்கும், கார்லிக் நட்டு வச்சேன்ல அதுவும் வளர்ந்துருச்சு, ஸ்ப்ரிங் ஆனியனும் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் சிகப்பு கீரை. ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டில் வளர்க்கலாம், சின்ன வெங்காயத்தை வந்து நட்டு வச்சாலே போதும் உங்களுக்கு வளரும் அழகாட்டு. இந்த சைடு வளர்ந்துருக்குது பூண்டுலேருந்து வளர்ந்துருக்குற கார்லிக் சைவ்ஸ். அப்புறம் இது பாருங்கள், இது கீரை. அதுக்கப்புறம் என்னோடய பேஸில் எல்லாமே வந்து நல்ல ஓவர் க்ரோ ஆகி நான் அவ்வளோத்தையும் ப்ரூன் பண்ணிட்டேன். இப்போது 2-3 பேஸில் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே துளசி, அங்கேயும் துளசி இருக்குது. துளசியெல்லாம் கட் பண்ணி விடணும், ஏன்னா பூ வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அரைக்கீரைன்னு நினைக்கிறேன். இது வந்து முள்ளங்கி கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுதான் இது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பந்தல் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பந்தலில் நமக்கு என்னன்னே தெரியாத ரெண்டனும் வளர்ந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு காய் கண்டிப்பாக வரும்போது தெரியும், அதனால் அது நல்லா அழகாக வளர்ந்துட்டுருக்கு. இதில் அவரைக்காய், இது நான் கேட்கும்போது நவம்பரில் காய்க்கும் சொன்னீங்க, அதனால் நான் இப்போதைக்கு விட்டுட்டேன். ஆனால் பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கு, இந்த ஹோல் பந்தலையும் ஆக்கிரமிச்சிட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம பீன்ஸ் காய் வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக சின்னதாக இருக்கும்போதே அழகாக காய் வந்துடுச்சு பார்த்தீங்களா, லாங் பீன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு பீன்ஸ் தான். உப்ஸ், ஒரு நிமிஷம். ஸோ இதுவும் ஒரு பீன்ஸ் தான், இதுலேயும் காய் வந்திருக்கு.
நான் குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்க, குட்டியாக இருக்கும்போதே வந்துடுச்சு. அதுதான் பயங்கர க்யூட்டு. கொத்தாட்டு பூ பூத்துச்சு, அதுக்கப்புறம் அது குட்டியாட்டு இருக்கும்போதே அது வந்து பீன்ஸ் காய் மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இதில் நாலு தக்காளி வச்சுருக்கேன் பாருங்கள், இது எல்லாமே நாட்டு தக்காளி. அப்புறம் தக்காளிக்கு பக்கத்தில் மேரிகோல்டு வரிசையாக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து காய்கறி செடி கூட நான் சொன்ன மாதிரி இது வைக்கணும், பூச்செடிங்க நிறைய வைக்கணும், அதனால் இதில் வரிசையாக மேரிகோல்டு. மேரிகோல்டு தான் பெஸ்ட் ஆக்சுவலி. இங்கே பாருங்கள் அவரைக்காக பாருங்கள், இங்கே ஒரு இது தொங்குது, இங்கே ஒன்று தொங்குது. அப்புறம் இது முள்ளங்கி, இதையும் ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல முள்ளங்கி வைக்க போகிறதில்ல, முள்ளங்கியை வந்து க்ரோ பேக்கில் தான் வைக்க போகிறேன். ஸோ இதில் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனே நான் எடுத்துட்டேன், எடுத்துட்டு அது இப்போ சும்மா இருக்குது இந்த இடம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதை தான் சொன்னேன். இப்போ இந்த அந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சேன்ல, இங்கே இங்கே பார்த்தீங்களா இலை சுருட்டு, இதுதான் லீஃப் கேர்லிங். ஸோ இது இது வந்துச்சுன்னா வந்து இது வராது, பூ வராது, காய் பிடிக்காது. ஸோ இது வந்து நான் இந்த இதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஃபிஷ் அமினோன்னு ஒன்று உண்டுல, அதை ஸ்ப்ரே பண்ணாலும் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ண போகிறேன். இது ஒரு கத்திரிக்காய், கத்திரிக்காய் பக்கத்தில் மேரிகோல்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த கத்திரிக்காயில் வந்து நிறைய பூ வந்து இந்த இடத்துல ஒரு காயும் வந்திருக்கு இருக்குல்ல. ஸோ இதை வந்து இன்றைக்கி மார்னிங் தான் ஹேண்ட் பாலினேட் பண்ணேன். ஏன்னா வந்து ரெண்டு மூணு தடவை பூ வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூ உதிர்ந்து போயிடும், அதனால் அதை வந்து ஹேண்ட் பாலினேட் பண்ணேன். இந்த மாதிரி இப்படி 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 ஜென்டிலாக பண்ணி விட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற பூவிலெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இது வருதான்னு பார்ப்போம், வந்தால் அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு ஹேண்ட் பாலினேட் எப்படி பண்ணணும்னு. என் சில சமயம் பூ நிறைய வரும் காய் இது கத்திரிக்காய் செடியில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூ அப்படியே உதிர்ந்து போயிடும், அது காயாகாது, அதனால் ஹேண்ட் பாலினேட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்டன் அப்டேட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இதில் இந்த பேம்பு ஃபென்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து மார்னிங் க்ளோரி வந்து படர விட போகிறேன். அதனால் என்கிட்ட இந்த ரெண்டு மார்னிங் க்ளோரியை இங்கே ஒன்று வச்சு விட்ருக்கேன். இதில் சின்னதாக இருக்கும்போது ஒன்று வச்சேனா அது அப்படியே படர்ந்து வருது. ஆனால் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பக் வந்து இந்த இலையை வந்து கடிக்குது. ஆனாலும் அது வந்து அப்படி நான் விடுவேனா நான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக படர்ந்து போகுது. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் மார்னிங் க்ளோரி சீட்ஸ் வாங்கி இதில் போட்டு விட்டேன்னா அது ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ காலையில் பார்க்கும்போது இந்த இடம் ஃபுல்லாக பூத்து இருக்கும், அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிற பிளான்ஸ் தான் எனக்கு தெரியல, இது பாருங்கள் கம்ப்ளீட்டாக வாடிடுச்சு, அதை எடுத்து போடணும். அந்த பிளான்ட் வந்து வாடிச்சு திருப்பி வந்துடுச்சு, அதனால் அதை அப்படியே விட்ருக்கேன். இதெல்லாமே நார்மல் பிளான்ட்டு, இதில் உள்ள பிளான்ட் வாடிட்டுன்னு எடுத்துட்டேன். ரோஸ் பிளான்ட்டு, ரோஸ் தான் எனக்கு வந்து பயங்கரமாக மக்கர் பண்ணும். ஸோ இப்போ வந்து புது தளிர் வந்திருக்கிறதுனால விட்டுருக்கேன். சிலது இதிலெலாம் நிறைய விதை போட்டு விட்ருக்கேன், ஃப்ளவரிங் பிளான்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சி காஞ்சி போகுது, ஆனால் வந்து இந்த ரெண்டும் காஞ்சி போச்சு. நான் இதை நல்லா ப்ரூன் பண்ணி விட்டு நல்லா டீ தூள், காஃபி தூள் அந்த மாதிரி உரம்லாம் போட்டு விட்டேன். இப்போ பாருங்கள் புது தளிர் வந்து பூ வந்துடுச்சு. இதுலேயும் அதே மாதிரி தான், புது தளிர் வந்தாலே சந்தோஷமாக இருக்கும் செடியில் பார்க்குறதுக்கு. இதுவும் அதேமாதிரி தான் காஞ்சி போச்சு, நான் அதை கட் பண்ணி விட்டு உரம் போட்டு விட்டேன், புது லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போதைக்கு இதுதான் கார்டன் அப்டேட். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, கொஞ்ச நாள் ஆச்சு கார்டன் அப்டேட் கொடுத்து, அதனால் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கார்டன் அப்டேட்டோடு இந்த விலாகை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.